வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கீமோ கீப்பிங்கிற மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல இருக்க வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஹேர் வந்து வேற மாதிரி இருக்கு, இப்போ வந்து இப்படி வேற மாதிரி இருக்கு, ஹேர்க்கு என்னக்கா பண்ணீங்க, நீங்க வந்து ஹேர் வந்து ஏதாவது ஸ்ட்ரைட்னிங் பண்ணீங்களா, ஸ்மூத்னிங் பண்ணீங்களா, கெரட்டிங் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா என் ஹேருக்கு என்னென்னலாம் நான் பண்றேன், எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ செலவு பண்ணி இதை வந்து பராமரிக்கிறேன் அப்படிங்கறதால தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஸ்மூத்னிங் ட்ரீட்மெண்ட் வந்து ஹேருக்கு வந்து பண்ணேன். ஆக்சுவலாக வந்து ஸ்மூத்னிங் ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி ஹேரை வந்து மாற்றி விட்ருவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்மூத்னிங் ட்ரீட்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சலூன்ஸில் வந்து ஒரு ஒரு ரேட் கொடுக்குறாங்க. நான் வந்து பண்ணது பார்த்திங்கன்னா வெறும் 1000 ரூபாய்க்கு தான் நான் பண்ணேன். இது வந்து அந்த அன்னைக்கு கரெக்டாக வந்து அந்த பார்லர் அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம நம்பி நம்ம வந்து தலையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு போய் பண்ணிட்டு வந்தேன். பரவாயில்ல, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்மூத்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டிருந்தது. இவங்களும் அதுதான் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் to 3 மந்த்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே போய் பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் தைரியமாக வந்து போய் பண்ணிட்டு வந்துட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ணி என்னென்னமோ பண்ணி ஒரு 3 to 4 hours வந்து பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது, ஹேரை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணும், இந்த மாஸ்க் போடணும், இந்த ஷாம்பு தான் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. நம்மளும் வந்து ஆயில் அப்ளை பண்ணக்கூடாதுன்னா ஒரு 2 மந்த்ஸுக்கு வந்து 2 மந்த்ஸா இல்லை இல்லை ஒரு 1.5 மந்த்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குலாம் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணான்னா பயங்கரமாக ஹெட்ஏக் வந்துடும். நான் பார்த்தேன், ஒரு 15 நாள் வந்து பண்ணாமல் இருந்தேன். டெய்லி வந்து சீரம் மட்டும் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னால் முடியல. ஸோ வந்து நான் வந்து ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் எடுத்தாலும் வந்து ஒன்றும் பெருசாக வந்து நார்மல் ஹேர் மாதிரி மாறலை. இந்த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்குது. இதுதான் வந்து என்னோட ஸ்மூத்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இதாங்க இந்த காலத்து ஃபேஷனு, இந்த காலத்து ஃபேஷனா அப்படினா வெரி குட் ஃபேஷன் தான், வெரி குடுங்க. இந்த ஸ்மூத்னிங் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன வந்து ஷாம்பு யூஸ் பண்றேன், என்ன கண்டிஷனர் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா லாரியல் பாரிஸ் எக்ஸ்டென்சோ கேர், இந்த ஹேர் ஷாம்பு தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து சலூன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்களாமா, இந்த மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணா இந்த ஹேர் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ இந்த ஷாம்பு தான் நான் வந்து யூஸ் பண்றேன். இதோட விலையை பார்த்தீங்கன்னா வந்து 580 ரூபீஸு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 3 மந்த்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு 2.5 மந்த்ஸ்லேயே வந்து காலி ஆயிடுச்சு இந்த ஷாம்புங்க. இது போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த மாஸ்க் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா லோரியலோட எக்ஸ்டென்சோ கேர், அந்த ஷாம்புவோட அதே ஹேர் மாஸ்க். இது இது வந்து மாஸ்க்குன்னு சொல்லலாம், கண்டிஷனர்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த ஷாம்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாஸ்க்கை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஹேரை வந்து விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிறோம். எப்போவுமே நம்ம வந்து கண்டிஷனர் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி மாஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேரோட ஸ்கேல்ப்பில் வந்து படாத மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். வெறும் ஹேருக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக சும்மா எடுத்துகிட்டு அப்படியே இந்த தலை வரைக்கும் ஃபுல்லாக போட்டுருந்தோம்னா நம்மளுக்கு ரூட்ஸில் வந்து அது டச் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அந்த மாதிரி தான் போடுவேன். ஸோ அதனால் நீங்களும் அதே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷாம்பு, இந்த கண்டிஷ்னர், இந்த மாஸ்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 630. இது வந்து 630. ஸோ இது ரெண்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஹேர் ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தால். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல சீரம் வந்து யூஸ் பண்ணணும். இங்கே பேசிக்கிட்டு இருக்கா, சரி அவங்க வந்து ஒரு சீரம் சொன்னாங்க, அது பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவோ 1000 ரூபா கணக்குல வந்துச்சு. எனக்கு 1000 ரூபா கணக்குல வந்துச்சு. எனக்கு வந்து மெசேஜ் வரல, ஐயோ 1000 ரூபா போட்டு நம்ம அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலா வந்து ஓகே நம்ம லோரியல்லே ஒரு சீரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது வந்து லோரியல் பாரிஸோட ஸ்மூத் இன்டென்ஸ் இன்ஸ்டன்ட் ஸ்மூத்திங் சீரம், இந்த சீரம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த சீரம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த சீரம். இப்போ இந்த சீரம் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு ஒரு 2 டிராப் மட்டும் இன்னும் குட்டி காயின் சைஸ்க்கு நம்ம வந்து இப்படி அப்ளை பண்ணிட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு ஹேரை வந்து நல்லா இப்படி
எல்லா பக்கமும் ஈவனா வந்து அப்ளை பண்ணிடுங்க. நல்ல கமகமான வாசமா இருக்கு. இதோட ஸ்மெல்லு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சாஃப்டாக இந்த படத்துலலாம் காமிக்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஷைனிங்கான லுக் கொடுக்கறது வந்து சீரம் தான். ஸோ இதுதான் இந்த சீரத்தோட வேலை. இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து ஹேர் வந்து சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம். இந்த சீரமோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 250. ஸோ இது வந்து ஒரு அஃபோர்டபுள் தான், பரவாயில்ல. இது வந்து நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் இது பண்ணியிருந்தோம்னா இந்த சீரம் வந்து நம்ம யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கு. சரி அக்கா, இந்த சீரம் விட வேற எந்த சீரம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து லிவானோட ஒரு சீரம். இது வந்து நான் இந்த ஹேரெல்லாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சீரம் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இது வந்து உங்களுக்கு சின்ன பாட்டிலையும் கிடைக்குது, பெரிய பாட்டிலையும் கிடைக்குது. சின்னது பார்த்திங்கன்னா அரவுண்ட் ஒரு 60 ருபீஸ் to 80 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 அந்த மாதிரி ப்ரைஸ் வரும். ஸோ இந்த சீரமும் ரொம்ப நல்லாயிருக்கு. நார்மலாக ஒரு சீரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சீரம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து, இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கா இருக்கா இல்லையா அப்படி சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்குது. குளித்து அப்படியே ஹேர் வாஷ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் மனசையே நான் வந்து விட்டுருவேன், அந்தளவுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குது. இது இது பண்ணதுனாலையா இல்லை வந்து எதனாலன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து ஹேர் ஃபால் எனக்கு இருக்குது, கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த வந்து பெரிய பங்களா நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு ஃபுல்லாக முடியாக இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்னோடய ஹேர்ஸ் இருக்கும், அது கூட்டி எழுறதுக்கே மாலாது. ஸோ ஹேர் ஃபால் வந்து இருக்குது. இது பண்ணதுனாலே என்னன்னு தெரியல ஆனால் இருக்குது. பட் வந்து லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக ஒரு நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெரட்டின் வந்து பண்ணலையா, கெரட்டினுக்கும் ஸ்மூத்னிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. இது வந்து 6 மாதம் இருக்கும்னு சொல்கிறாங்க, இது வந்து 3 மாதம் இருக்கும்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஹேர் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கெரட்டின் பண்ணவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஸ்மூத்னிங் பண்ணவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. மெயினாக வந்து ஆனால் ஸ்ட்ரைட்னிங் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்கன்னா ஹேரெல்லாம் வந்து குச்சி குச்சியாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நம்மளுக்கு வந்து நேச்சுரலாகவே ஹேர் வந்து இப்படி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்காமல் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக வந்து குச்சி குச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்னிங் மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் கெரட்டினோ ஸ்மூத்னிங்கோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கோம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி ஹேர் ப்ரஷஸ் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ரஷ்ஷே போதும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சீப்பு போட்டு நம்ம வந்து நிறைய வந்து டேங்கிள்ஸ் எல்லாம் விழுகும் சிக்கு விழுகும் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நார்மலாக ஒரு ஹேர் ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். நல்லா நிறைய சலூன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளோ ட்ரையெல்லாம் ஹேர் பண்ணிட்டு வரும்போது அவங்களும் அதான் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஹேர் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ப்ளோ ட்ரை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாவது ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்னர்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை, அதுக்குத்தான் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு மறுபடியும் ஸ்ட்ரைட்னிங், ஸோ வந்து ஸ்ட்ரைட்னர்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, இந்த ஹேர் ட்ரையர் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஹேர் ட்ரையர் பார்த்தீங்கன்னா வேகாவோட ஒரு ஹேர் ட்ரையர். இது வந்து நல்ல ஒரு குட்டியாக ஒரு காம்பாக்டாக இருக்குது, இதுவே நம்ம ஹேருக்கெல்லாம் போதும். ரொம்ப லாங்காக ஹேர் இருக்கவங்கெல்லாம் வந்து இதுலேயே வந்து பெருசெல்லாம் இருக்குது, ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம ஹேர் சைஸ்க்கெல்லாம் இதுவே போதுங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி நாசலோட வரும், நம்மளுக்கு வேணுங்கிற ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இதோட ரேட் பார்த்திங்கன்னா அரவுண்ட் 600 or 700 அவ்வளோதான், அஃபோர்டபுள் தான், கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த ஹேர் வந்து ஸ்மூத்னிங் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பண்ணது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலாக என் ஹேர் அப்பயும் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க என்ன ஷாம்புலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதையும் வந்து இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிடுறேன். ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்த பயோட்டிக் ஷாம்பு தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பயோட்டிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இது யூஸ் பண்ணப்போ வந்து எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமாக கிடையாது, ஹேர் ஃபாலே இருக்காதுன்னு சொல்லலாம். மெயினாக வந்து ஹேர் வாஷ் பண்ணும் போதெல்லாம் ஹேர் ஃபால் ஆகாது, ஆயில் அப்ளை பண்ணும் போது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்கும். இந்த ஷாம்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு கண்டிஷ்னரும் கிடைக்கும். கண்டிஷ்னர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி இருக்காது, ரொம்ப வந்து ஒரு வாட்டரியாக தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது டென்ஸாக காமிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து வால்யூமைசிங் ஷாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஹேரை வந்து இல்லாதது வந்து இருக்கிற மாதிரி ஒரு அடர்த்தியாக இருக்க மாதிரி காட்டும் இந்த ஷாம்பு. ஸோ இந்த ஹேர் ஷாம்பு தான் நான் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய வந்து ஹேர் மாஸ்க் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி கெமிக்கல்லாம் இல்லை, ஃப்ளாக் சீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்னிங்லாம் பண்ணாமே எனக்கு ஹேர் வந்து இப்படி வேணுங்க்கா என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க.
அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளாக் சீட் அப்படின்னு சொல்லிட்டு சீட் வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அந்த அங்கெல்லாம் வந்து கிடைக்கும். அந்த ஃபிளாக் சீடை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து பாயில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து ஒரு ஜெல் மாதிரி ஆகும். கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப வந்து காய்ச்சிட்டிங்கன்னா நல்லா கம்பியாட்ட ஆயிரும், உங்களால் யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜெல் மாதிரி, ஆலோவேரா ஜெல் மாதிரி கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகாது, உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஹேர் வந்து ஸ்மூத் ஆகிடும். இதே வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் இருக்கு பாருங்க, வெந்தயம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு நைட்டெல்லாம் ஊற வச்சுருங்க. ஒரு எவ்வளோ சொல்கிறது, இவ்வளோண்டு ஒரு வெந்தயத்தை வந்து நீங்கள் வந்து நைட் வந்து ஊற வச்சுட்டு காலையில் வந்து அதை வந்து அரைச்சிங்கன்னா அது வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும், ஒரு கண்டிஷனர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அந்த பிக்சர் கூட இங்கே நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு க்ரீமி எஃபெக்ட் கண்டிஷனர் மாதிரியே இருக்கும், அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி குளிக்கும் போது உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலை, நார்மலாக வீட்டில் இருக்கிறதே வச்சு பண்ணலான்னா இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம். தென் வந்து அக்கா நீங்கள் வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணுவீங்களா ஹேருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதெல்லாம் நம்ம வந்து அதில் வாங்கிக்கிறது இல்லை, நம்மளுக்கு வந்து தலைவலியெல்லாம் வந்துச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது. ஸோ வந்து ஹேர் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிடுவேன், டூ டேஸ் ஒன்ஸ் வந்து ஹேர் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். அப்ளை பண்ணிவிட்டு சில டைம் வந்து ஓவர் நைட் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன், இல்லைன்னா வந்து ஒரு ஹேர் வாஷ் எடுக்கிறதுக்கு ஒரு டூ ஹார்ஸ் பிஃபோர் வந்து நல்ல ஹேர் ஆயில் மசாஜ் மாதிரி நல்லா தண்ணி எண்ணெயை ஊற்றி நல்லா தேய்த்தின்னு தேய்ச்சி ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஊற விட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஹேர் வந்து எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் எடுக்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ட்ரைனஸ் எல்லாம் இருக்காது, ஹேர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அக்கா நீங்கள் வந்து கோகனட் ஆயிலுக்கு அப்புறம் வேறு எதாவது ஆயில் வந்து யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் வச்சுருக்கேன். இது வந்து கோகனட் ஆயிலுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து அது வந்து சில டைம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோ இதான் இந்த ஆயில். இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா என்னடா கஷாயமாட்டே இருக்கே அப்படின்னா, இதோட டெக்ஸ்சரே இப்படி தான், கலரே இப்படி தான். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு உடம்புக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து ஃபேஸ்க்கும் கூட வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபேஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து மசாஜ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணும்போது செம்ம வந்து பிரைட்டாக அப்படியே வந்து கலராக அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்டர்ட் ஆயில் வச்சு நல்லா வந்து பாடி அதெல்லாம் வந்து மசாஜ் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த மஸ்டர்ட் ஆயில் வந்து ஒரு பெஸ்ட் வந்து எல்லாருக்குமே. இது வந்து மோஸ்ட்டாக வந்து நார்த் இண்டியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இது எப்படி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஸ்ட்ரைட்னர், எந்த ஸ்ட்ரைட்னர் வந்து யூஸ் பண்ணலாம் ஹேருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த வேகா, எல்லாமே வேகா ப்ராடக்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் ஒரு தலைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், இருக்கிற ஒரு நாலு முடியை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கம்பெனி ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து பாதுகாக்க முடியும். ஸோ இது வந்து இந்த வேகாவோட ஹேர் ஸ்ட்ரைட்னர். இது வந்து ஒரு 1500 என்னமோ அந்த காலத்தில் நான் வாங்கினேங்க, காலேஜ் படிக்கும்போது இது வந்து நான் வாங்கினேன். ஸோ இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹேர் ஸ்ட்ரைட்னர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை போட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பண்ணணும், இல்லைனா வந்து இருக்கிற நாலு முடி வந்து பஸ்பமாயிரும். ஸோ கண்டிப்பாக வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் ஃபாலை வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து அப்படி சுட சுட கொண்டு வந்து ஸ்ட்ரைட்னரை வச்சு இந்த மாதிரி எந்த ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேயெல்லாம் எதுவும் இல்லாமல் பண்ணிங்கன்னா பொசுங்கி போயிடும். அப்படி இந்த காலத்தில் வந்து முடி வளர்றதே ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது, அதை வந்து நம்ம எதாவது அதை இதையும் போட்டு தான் நம்ம வந்து காப்பாற்றிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த சீரம் ஸ்ப்ரே அது இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர்கட், நான் என்ன ஹேர்கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பவுன்சி லேயர் ஹேர்கட் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் வந்து இங்கே சென்னையிலலாம் பண்ணல, எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஈரோடு தான், ஈரோட்டில் வந்து நம்மளுக்கு ஃபேவரட்டான ஒரு ஹேர் ஸ்டைல் அக்கா இருக்காங்க, அவங்க தான் எப்போவுமே வந்து அந்த சலூன் தான் நான் போவேன், அங்கே தான் அவங்க வந்து நம்மளுக்கு ஹேர்கட் பண்ணி விடுவாங்க, என்ன மாதிரி கேட்குறோமோ அந்த மாதிரி வெட்டி விடுவாங்க. அதனால் சூப்பராக வந்து நம்ம வந்து ஈரோட்லேயே வந்து இந்த ஹேர்கட் இதெல்லாம் வச்சுக்கிறது. இங்கெல்லாம் வந்து நான் எந்த ஹேர்கட்டும் நான் வந்து பண்ணதில்லை, எந்த சலூனுக்கும் போனதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரீட்மெண்ட்காக வந்து இங்கே போன. இங்கெல்லாம் வந்து நான் இந்த சலூன்லேயும் வந்து ஹேர் கட்டுக்கு நான் வந்து போனதில்லை. தென் லாஸ்ட் கிவ் அவே வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து படித்தேன், ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. இவ்வளோ லவ் வந்து என்னால் வச்சுருப்பீங்கன்னு வந்து நினைக்கல. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது. ஸோ அந்த கிவ் அவேயோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். தென் இதே மாதிரி நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க.
ஸோ இதுதான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன். உங்களுக்கு இதுலேருந்து கொஞ்சம் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு எதாவது ரிசல்ட் எதாவது தெரிஞ்சுது, கொஞ்சம் இதெல்லாம் யூஸ் பண்ணோமா, இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு, இல்லை அக்கா இதெல்லாம் நான் யூஸ் பண்ண நல்லாயிருக்கு அப்படின்னு யாருக்காவது ஏதாவது பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சின்னா கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவுட்லுக்ஸ் பை நிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். Thanks for watching.